நமஸ்காரம். வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டொமேட்டோ ரெசிபி பார்க்க போறோம். அதாவது சப்பாத்திக்கான சைட் டிஷ் டொமேட்டோ கிரேவி. உங்ககிட்ட ஒரு அஞ்சாறு தக்காளி அதோட ஒரு கப் தயிர் இருந்ததுன்னா குயிக்கா பண்ணிடக்கூடிய ஒரு ரெசிபி எப்படி பண்றதுங்கிறத பாக்கலாம். நீங்க பாக்கலாம் இங்க இந்த டொமேட்டோ கர்ட் பேஸ்ட் கிரேவிக்கு வந்து என்னென்ன எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு, ஒரு ஆறு நல்லா ரெட்டா இருக்கிற டொமேட்டோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நாட்டு தக்காளியும் எடுத்துக்கலாம், அதுலேயும் இது வந்து ரொம்ப நல்லா வரும். ஒரே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் ஒரு 200 ml ஆஃப் தயிர் எடுத்துட்டுருக்கேன். அது எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி நல்லா, ஸோ தயிரை வந்து என்னென்னா பீட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம. நீங்கள் ஒரு தடவை மிக்சியில் கூட போட்டு இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டியாக வரும். அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், பெருங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இதுக்கு தேவையான உப்பு. ஸோ மசாலாஸ்ன்னு எடுத்துக்கும் போது ரொம்ப சிம்பிள் மசாலாஸ் தான் இதுக்கு தேவையானது. என்ன அப்படின்னா மஞ்சப்பொடி, மிளகா பொடி, அப்புறம் கொஞ்சமாக தனியா பொடி, அப்புறம் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் இதுக்கு தேவையானது. இந்த கிரேவிக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஈவன் ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயிலும் இது ரொம்ப நல்லா வரும், அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தக்காளி வந்து சாப் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி சாப் பண்ணிட்டாச்சு. நீங்கள் பார்க்கலாம் இங்கே தக்காளி நான் இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நீல நீளமாக இருக்கணும், அப்போ இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லா 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த மாதிரி நீல நீளமாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இஞ்சியும் அதே மாதிரி தான், பச்சை மிளகாவும் அதே மாதிரி, கருவேப்பிலை, பெருங்காயம், ஒரு வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறணும், அதனால நல்லா செகப்பாற வரைக்கும் நம்ம வந்து வெங்காயத்தை வறுத்துக்கலாம். நீங்க பார்க்கலாம் இங்க ஆனியன் நல்லா வதங்கிடுத்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு இந்த எண்ணெயில் மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி திரட்டிக்கலாம். இப்போ இதோட சேர்த்து 1 ஸ்பூன் கடலை மாவு. ஸோ இதையும் நல்லா திரட்டிக்கலாம். ஸோ இந்த மசாலாஸ் எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதனால இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் இருக்கும், அப்போ தான் டேஸ்டியாக வரும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு நம்ம இந்த கிரேவி குக் பண்ணணும். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுத்து, இப்போ பார்க்கலாம் இது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன்னா இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், மூடி வைக்கிறேன். நம்ம பார்க்கலாம் இப்போ இது ரெடி ஆகிடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டாக லோ பண்ணிக்கணும் இப்போ, ஏன்னா நம்ம கர்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக நம்ம வந்து இன்னொரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தண்ணி ஆட் பண்ணும்போது இந்த கிரேவி வந்து ரொம்ப சூடாக இருக்காது, கொஞ்சம்
சூடு கம்மியாகும். ஏன்னா நம்ம கர்ட்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த மாதிரி நம்ம சூடு கம்மி பண்ணோம்னா வந்து தயிர் வந்து உடையாமல் இருக்கும், இல்லைனா திரிஞ்சு போன மாதிரி ஆகும். அதே மாதிரி நம்ம மிக்சியில் போட்டுண்டு இல்லைனா நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிட்டு ஆட் பண்ணும் போதும் தயிர் வந்து திரியாமல் அப்படியே இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளேம் வந்து ரொம்ப லோவில் இருக்கணும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம தயிர் ஆட் பண்ண உடனே ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிச்சாலே போதும், ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இது இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒரு கொதி வந்துடுது. ஸோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுது. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். எனக்கு வந்து வீடியோக்கு ஜஸ்ட் 30 மினிட்ஸ் தான் ஆச்சு. எல்லாருமே டேரக்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவும் டேஸ்டியாக வந்திருக்கு. அதை எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் டு கிருஷ்ணாஸ் கிளாசிக் யூசிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில நான் உங்க எல்லாருமே சீக்கிரமா மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச்.